ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேமியா உப்புமா செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். வெங்காயம், 3 வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையானா பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். அது சேர்த்தவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இதுக்குள்ளே கருவேப்பிலை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் பேக்கெட்டில் வந்து எவ்வளோ தண்ணி அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து சேமியா சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியான சேமியா உப்புமா ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.